Hello friends, எப்படி இருக்கீங்க எல்லாரும் நம்ம சேனல்ல இப்ப நான் காசி அல்வா செஞ்சு காமிக்க போறேன் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பாப்போம் வாங்க காசி அல்வா செய்ய தேவையான பொருட்கள்ங்க பூசணிக்காங்க இத பாருங்க இப்படி திருவி வச்சிருக்கறேன் நான் இத பாருங்க கல்யாண பூசணின்னு சொல்லுவாங்கலங்க அந்த பூசணிக்காய் தாங்க அத வந்து திருவி இந்த மாதிரி பூ போல திருவி இதில கொஞ்சம் தண்ணியை ஒரு அரை தண்ணி வடிகட்டி புளிஞ்சி கொஞ்சம் எடுத்துடுங்க இது எடுத்து வச்சிருக்கிறேன் ஏலக்காய் தேவையான அளவு முந்திரி பருப்பு தேவையான அளவு மைதா ஒரு கப் எடுத்துருக்குறேங்க சர்க்கரை ஒரு கப் எடுத்துருக்குறேன் பூசணிக்காய் எவ்வளவு அளந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சர்க்கரையும் எடுத்துக்கணுங்க ஒன்றுக்கு ஒன்றுங்க சர்க்கரை நெய் 150 எடுத்துருக்குறேங்க அவ்வளோதாங்க அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க கடாய் ஒன்று நான் நான்ஸ்டிக் தாங்க யூஸ் பண்ணுறேன் நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் நல்லா கொஞ்சம் அடி கனமான பாத்திரமாகவே யூஸ் பண்ணுங்கள் இப்போ நான் நான்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ இது காயட்டுங்க காஞ்சிடுச்சுதுங்க இப்போ நெய் போட்டுக்கலாங்க நெய் போட்டு ஒரு 2 ஸ்பூன் விட்டுருக்குறேங்க இப்போ நெய்யை போட்டு இந்த நெய் கொஞ்சம் காஞ்சோன்னு இந்த மைதா எடுத்து வச்சுருக்குறேனுங்க அதை வறுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு அது நல்லா கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்து வாசனை வர அளவுக்கு நீங்கள் அதை வறுத்து எடுத்துக்கோங்க ப்ரௌன் ஆக்கிடாதீங்க மைதாவை ப்ரௌன் ஆக்கிடாமல் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க அடுப்பை கம்மி பண்ணிடுங்க கம்மி பண்ணிவிட்டு இதை வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா அப்படியே மைதா அந்த வறுபட்ட வாசனை வருங்க லைட்டாக அப்போ வரும்போது அந்த நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கோங்க ஏங்க இது வறுபட்டுருச்சுது இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க அதை எடுத்து கொட்டியாச்சுங்க இப்போ அடுத்தது நெய் ஒரு 4 ஸ்பூன் விட்றேங்க 4 ஸ்பூன் விட்டு இது கொஞ்சம் காஞ்சோன்னு இந்த சுரக்காய் திருவி வச்சுருக்குறோம் பாருங்கள் அதை எடுத்து இதில் போட்டு நல்லா வதக்கணுங்க சுருளில் அந்த தண்ணி சுன்ற அளவுக்கு வதக்கி எடுக்கணுங்க இந்த தண்ணி இருக்குதுங்க நான் கொஞ்சம்தான் புளிஞ்சு எடுத்துருக்குறேன் சுத்தமாக புளியலை நான் கொஞ்சம்தான் புளிஞ்சு எடுத்துருக்கேன் இது நல்லா சுருளாக அந்த தண்ணியெல்லாம் சுன்ற அளவுக்கு வதக்கி எடுக்கணுங்க அதுலேயே அது வெந்துருங்க நல்லா வெந்துருங்க அது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வதக்கி எடுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளவு டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க அது நல்லா சுருளாக வதக்கி எடுத்துருங்க பாருங்க தண்ணி நல்லா சுண்டி வந்துடுச்சுது நல்லா காயும் வதங்கிடுச்சு பாருங்கள் தண்ணி இல்லாமல் எப்படி பாருங்கள் தண்ணியும் இல்லை பாருங்கள் சுத்தமாக நல்லா வதங்கிடுச்சுது இப்போ சர்க்கரையை போட்டுக்கலாங்க அதில் இப்போ சர்க்கரையை போடுறேன் நீங்கள் ஒன்றுக்கு ஒன்றும் போடலாம் இல்லை சுகர் கம்மியாக வேணும்னாலும் நீங்கள் ஸ்வீட்டை கம்மி பட்டிக்கிறதுனாலும் பட்டிக்கலாங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோக்கு நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் ஒன்றுக்கு ஒன்று போட்டால் தான் நல்லாயிருக்குங்க அல்வாக்கெலாம் அந்த மாதிரி ஸ்வீட்டுனாலே வந்து இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் தானேங்க நல்லாயிருக்கும்
கொஞ்சம் தலதலன்னு வரும் சுகர் போட்டோன்னே இந்த மெல்ட் ஆகி அந்த சுகர் எல்லாம் கொஞ்சம் கரைஞ்சி வர வரணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் தண்ணியாக வந்துச்சு, இந்த சுகர் கரையணுங்க. கொஞ்சம் போட்டது நல்லா கொஞ்சம் கரைஞ்சி கொஞ்சம் அந்த தண்ணியாட்டம் இருக்கிறது கொஞ்சம் லைட்டாக துக்கானோன்னு நம்ம வந்து இந்த மைதா மாவு வறுத்து வச்சுருக்கோம்னுங்க, அதை அப்படியே லைட்டாக தூவி விட்டுட்டே இருக்கணுங்க. இந்த பாருங்க பாருங்க, இப்போ கரைஞ்சிடுச்சுங்க. சர்க்கரை போட்ட சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிடுச்சுது. இப்போ இந்த மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. அதில் போட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 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 கிண்டணுங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிண்டுங்க. உங்களுக்கு போதுமான அளவு இந்த பைண்டிங் வந்துருச்சுதுன்னா மைதா கூட போதுங்க, அவ்வளவு கூட தேவையில்லை. கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. இப்போ நெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. அந்த கொஞ்சம் கட்டி விழுங்க, அது விழாமல் பார்த்துக்கணும். நீங்கள் கட்டி விழுகாது, இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டு போட்டுக்கோங்க. லைட் லைட்டாக தூவணும்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை தூவி இது பண்ணோம்னா கட்டி விழுவாதுங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே மாவு வந்து வறுத்துருக்கிறதுனால அது உங்களுக்கு அந்த கட்டி ஃபார்ம் ஆகாது. இது நல்லா சுருள வரணுங்க. கொஞ்சம் அடுப்பை சிம்லேயே வச்சுருந்து செய்யுங்க, இல்லைன்னா உங்களுக்கு மைதா போட்டுறது கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் லோ ஃப்ளேம் கொஞ்சம் ஒரு அரை இதுக்கு வச்சுருந்தா போதுங்க. அடுப்பை ரொம்பவும் கம்மி பண்ண வேண்டாம். அப்படியே ஒட்டாம அப்படியே அழகாக வந்துடும். அது அப்படியே ஒட்ட மாட்டேங்குது பாருங்க. பாருங்க, இந்த நேரத்துக்கு கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. அல்வாக்கெலாம் நெய் எவ்வளோ விட்டாலும் அதை இழுத்துட்டு நல்லா இருக்குங்க. நெய்யோட டேஸ்ட்டு தாங்க சாயம் இருக்குங்களா. அந்த நெய் வந்து அப்படியே வெளியில் வருங்க. பாருங்க எப்படி அப்படியே கரண்டியோடையே சேர்ந்து வருது பாருங்க, ஒட்டாமல். அவ்வளோதாங்க. ஒட்டவே இல்லை பாருங்க அந்த பேனில். அது பாருங்க, அவ்வளோதாங்க. இது பதம் அவ்வளோதாங்க. இப்போ ஏலக்காவை போட்டுடலாங்க. அதில் ஏலக்காய் கொட்டி முந்திரி பருப்பும் போட்டுடலாங்க. அதில்
இஞ்சி பருப்பையும் அதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நெய் தடவி ஒரு பிளேட்டில் வச்சுருக்குறேங்க. அதில் எடுத்து இதை அப்படியே கொட்டிட வேண்டியதுதான். ஒரு ஒரு துளியோண்டு நெய் போட்டுக்கிறேங்க. இதுக்கு கலர் தேவலைங்க, இது நேச்சுரல் கலரே இது தாங்க. இது இந்த அல்வாவுக்கு இது இந்த கலர் தாங்க. இதுக்கு கலர்லாம் போட்டிங்கன்னா அது வந்து காசி அல்வாவே கிடையாதுங்க. அதுக்கப்புறம் நேச்சுரல் கலரே இது தாங்க உங்களுக்கு. அழகாக பந்து போல் சுருண்டு வந்துருச்சுருக்கேங்க. இப்போ எடுத்து நான் இந்த பிளேட்டில் கொட்டிடுறேங்க. அழகாக அப்படியே வானலில் கொட்டாமல் அப்படியே ஒட்டாமல் வருது பாருங்க. அவ்வளோதாங்க. அவ்வளோதாங்க காசி அல்வா. மேல இன்னும் கொஞ்சம் கூட நீங்க முந்திரி பருப்பை போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. அந்த நெய் போட்ட நெய் எல்லாமே உருகி வருது பாருங்க. மேல கொஞ்சம் ஆற ஆற அதை இன்னும் கொஞ்சம் அப்படியே வருங்க. இவ்வளோதாங்க காசி அல்வா ரெடி ஆயிடுச்சுதுங்க. எல்லாரும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் இந்த காசி அல்வாவை வீட்டில் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் கீழே உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.